நங்கவள்ளி சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் பூநூல் பண்டிகை. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி வடக்கரதி வீதியில் உள்ள சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் தேவாங்கர் குல சமூகத்தார் ஆவினி அவிட்டத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை யாக வேள்வியுடன் வழிபாட்டை தொடங்கினர். சவுடேஸ்வரி அம்மனுக்கு திருமுழுக்கு நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சக்தி அளித்தல் நிகழ்வு நடைபெற்றது. கோயிலில் இருந்து உற்சவர் சுவாமி ஊர்வலமாக அழைத்து வந்து நங்கவள்ளி ராமநாத கவுண்டர் ரைஸ் மில் வளாகத்தில் உள்ள நீர்நிலை அருகில் வைத்து பால், தயிர், பஞ்சாமிரதம், மஞ்சள், சந்தனம் போன்றவற்றால் திருமுழுக்கு நடத்தப்பட்டது. படிகமணி மாலை
தேவாங்கர் குல சமூகத்தை சேர்ந்த சிறுவர்கள் உட்பட ஆண்களும் பெண்களும் கங்காணம் கட்டி கொண்டனர். பிறகு சுவாமிக்கு தீபாரதி நடத்தப்பட்டு பெண்கள் தீர்த்த குடம் எடுத்தும் வீரகுமாரர்கள் கத்தி போட்டும் ஊர்வலமாக வந்தனர். Thank you.
Thank you.
Thank you.
முக்கிய வீதிகளில் சுவாமி ஊர்வலம் வந்தது. அதன் பிறகு வாழைக்காய் வெட்டு நிகழ்வு நடத்தப்பட்டு அலங்கார மேடையில் வைக்கப்பட்ட காயத்ரி தேவியுடன் சவுடேஸ்வரி அம்மனை வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. Thank you.
சுவாமிக்கு தங்க பூணூல் அணிவித்த பின்பு அனைவரும் பூணூல் அணிந்து கொண்டனர். Thank you.
இந்நிகழ்வில் ஊர் செட்டிமைக்காரர்கள், விழா கமிட்டியினர், வீரக்குமாரர்கள், பெண்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். செட்டிமைக்காரர்கள், விழா கமிட்டியினர், முக்கியஸ்தர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் கோயில் டிரஸ்ட் தலைவர் திரு ஏ அழகரசன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்த பூநூல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.